ஓம் சாய்ராம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பன்னீர் டிஷ்ஷு, ஒரு ஸ்டார்டர் மாதிரி. ஸோ இது ஒரு பேக் ஆஃப் பன்னீர், இந்த மாதிரி பெரிய பெரிய கியூப்ஸ், ஐடியலி இந்த மாதிரி கியூப் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு இல்லை மூணு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி பூண்டு, லெமன், அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர். தயிர் வந்து ரொம்ப கட்டியாக இருந்தால் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒரு வடிகட்டியில் போட்டு ஹங்கர்ட் மாதிரி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான பவுடர் மசாலா, ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் உப்பு, அப்புறம் மஞ்சப்பொடி கொஞ்சம் 1/2. ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து அரைச்சிக்கணும் ஒரு மேரினேஷனுக்கு. ஸோ இதெல்லாம் ஒன்றா போட்டு லெமனும் பிழிஞ்சு அரைச்சிட்டு நல்லா பேஸ்ட் ஃபார்மில் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அந்த தயிரையும் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க, ஏன்னா தண்ணி விடக்கூடாது, அதனால தான் தயிர் ஆட் பண்ணி அரைச்சிக்கிறேன். இதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பவுடர் மசாலா எல்லாமே வந்து இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா இந்த பன்னீர் கியூப்ஸு ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஸோ பார்த்து மேரினேட் பண்ணி வைக்கணும். நம்ம இது மினிமம் 1/2 அன் ஹவர் ஊறணும். உங்கள்கிட்ட காட்ட மறந்துச்சு, இந்த ஆனியன் இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி கேப்சிகமும் கியூப்ஸ் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் வந்து அந்த மேரினேஷன்லேயே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃபார் மினிமம் 1/2 அன் ஹவர். அதுக்கு மேலே 1 ஹவர் 2 ஹவர் அது உங்கள் இஷ்டம், எவ்வளோ நேரம் வேணால் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நல்லா இந்த மசாலாலாம் அதில் நல்லா இதாகிடும், இன்ஃப்யூஸ் ஆகிடும். அதுக்கு தான் இந்த மாதிரி மேரினேட் பண்ணுறோம். இது 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு, 1 ஹவர் ஆயிடுச்சு. இது எல்லாமே வந்து இந்த மாதிரி மேரினேட் பண்ணதே இருக்குது. இது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்யூயர்ஸில் நம்ம வந்து கோத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆனியன், ஒரு பீஸ் ஆனியன், ஒரு பீஸ் பன்னீர், அப்புறம் கேப்சிகம். எனி ஆர்டரில் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியனை வந்து கோத்துக்கலாம். இதில் நீங்கள் வேணா ரெட் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம் அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட இருந்ததுன்னா. இதுவே வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஒரு அந்த பன்னீர் வந்து சாஃப்டான பன்னீராக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இதில் இன்சர்ட் பண்ணி அடுக்கிக்கோங்க. இந்த மாதிரி இதை வந்து நம்ம கிரில் பண்ண போகிறோம். ஒன்று வந்து நம்ம ஓடிஜியில் கிரில் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் இல்லைன்னா வந்து நம்ம ஓடிஜி இல்லைன்னா எல்லாருக்கிட்டே இல்லைன்னா பேன் மாதிரி. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஸ்குவேர்ஸில் நான் உங்களுக்கு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நம்ம வந்து கிரில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் லைட்டாக ஆயில், ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் வந்து ட்ரெஸ்ஸில் பண்ண மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை கொஞ்சம் சூடான உடனே நம்ம இந்த ஸ்குவேர்ஸில் கோத்துருக்கோம் இல்லையா, அது வந்து இந்த மாதிரி வச்சுருங்க. இன்கேஸ் இந்த ஸ்டிக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் கட் பண்ணிக்கோங்க எண்டில், அப்படிதான் பண்ணி இது பேனுக்குள்ளே அக்காமடேட் ஆகும். ஸோ இப்போ ஒரு தடவை நான் திருப்பி விட்டேன் இப்போ தான். அதே மாதிரி 4 பக்கமும் வந்து நம்மளுக்கு வந்து பன்னீரும் சரி இந்த கேப்சிகம் ஆனியன்லாம் டோஸ்ட் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி எல்லா சைட்ஸும் திருப்பி விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் ஓடிஜிலையும் நான் ஒன்று வச்சுருந்தேன், பட் அதோட இது வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓடிஜியில் வந்து கொஞ்சம் டைம் ஆகும், அது இல்லாமல் 15-20 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீஹீட் பண்ணோம், அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி மெத்தடும் பண்ணலாம். இந்த பாருங்கள் ஒன்று வச்சுருக்கேன், பட் டைம் கன்சியூமிங்காக இருக்குது. ஸோ ஈஸி மெத்தட் வந்து இந்த மாதிரி டைரெக்டாக பேனோ கல்லையும் வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த ஒரு இந்த க்ரீன் சட்னியோட இந்த பிளேட்டில் வந்து இந்த மாதிரி சர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா சம் சாப்ட் ஆனியன்ஸ், டிப்பிக்கல் ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட்டு, இது மாதிரி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு
கமெண்ட்ஸில் போடுங்கள்.